வணக்கம். ஒளி வடிவான இறைவனை தீபமேற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும். வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிகச்சிறந்த பலன் தரும் என்கின்றன. எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோயில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச்சிறந்த திருப்பணியாக செய்துள்ளனர். எல்லா நாளுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உயர்வான பலன் தரும் என்றாலும், கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு அவிர்வாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது. தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபமேற்ற வேண்டும். விளக்குகளை நன்றாக கழுவி சுத்தமான தாம்பலம் அல்லது பலகையில் வைக்க வேண்டும். உடைந்த கீரல் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. ஏற்றிய பின்பு அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கிற்கு மாலை மற்றும் மாங்கல்ய கயிறை சூட்ட வேண்டும். சுடலிலிருந்து பத்தி சூடம் கொளுத்தக்கூடாது. தீப்பெட்டியே பயன்படுத்த வேண்டும். எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரம்ப ஊற்றிக்கொள்ள வேண்டும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். தீபத்தின் சுடரில் மகாலட்சுமியும் ஒளியும் சரஸ்வதியும் வெப்பத்தில் பார்வதி தேவியும் எழுந்தருள்வதாக ஐதீகம். எனவே தீபமேற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலம் முப்பெரும் தேவியரின் திருவருளையும் ஒருங்கே பெறலாம். திரு கார்த்திகை தினத்தன்று கிளியாஞ்சட்டி எனப்படும் களிமண்ணாலான விளக்கில் பசு நெய் கொண்டு பஞ்ச திரியிற்றி விளக்கேற்ற சொல்வார்கள் பெரியோர்கள். அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படும் பசு நெய்யை தீபத்தில் இடும்போது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாகிறது. திருவிளக்கில் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய சக்திகள் உள்ளன. தீப ஒளி தீய சிந்தனைகள் ஏற்படாவண்ணம் தடுக்கிறது. இந்த அடிப்படையில் பிரம்மா தண்டுபாகத்தில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறையும் இடத்தில் சிவபெருமான் வாசம் செய்கின்றனர். சூரியோதயத்திற்கு முன்னதாக பிரம்ம முகூர்த்த வேளையில், அதாவது காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை விளக்கேற்றினால் பெரும் புண்ணியம் உண்டாகும். முன்வினை பாவம் விலகும். மாலை 4:30 மணியிலிருந்து 6 இடையே உள்ள பிரதோஷ வேளை சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை ஆகும். இவ்வேளையில் தீபமேற்றினால் திருமண தடைகள், கல்வி தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். ஒரு வீட்டில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினாலும் கருக்கள் நேரமான மாலை 6:30 மணிக்கு அவசியம் விளக்கேற்ற வேண்டும். இது அனைவருக்கும் பொதுவான நேரம். விளக்கை குளிர்விக்கும் போது கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது. பூவால் குளிர்விக்கலாம், தூண்டல் குச்சியால் லேசாக அழுத்தலாம். இதற்கென பித்தளை குச்சிகள் கடையில் கிடைக்கின்றன. வீட்டில் திருவிளக்கு ஏற்றும் முன் சந்தனம் குங்குமம் இட வேண்டும் என்பது நியதி. விளக்கின் 8 பாகத்திலும் பொட்டு இட வேண்டும். அவை உச்சி முகங்கள், 5, தீபஸ்தம்பம், தீபத்தின் பாதம் ஆகியவை. 8 இடங்களிலும் பொட்டிடும் போது ஆதிலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி ஆகியோர் தியானித்து இட வேண்டும். இதனால் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும். 8 பொட்டுகள் வைப்பதற்கும் தத்துவ ரீதியாகவும் காரணங்கள் உண்டு. மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.